ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பயாஸ்லேருந்து ஓஇஎம் கீயை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டைப் இருக்குது. இப்போ ஒரு சிஸ்டம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, அப்படி இருக்கும்போது ஓஇஎம் கீஸை வந்து பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லைக் நான் ஒரு டூல் வச்சுருக்கேன், பேசிக்ஸ் ஆஃப் டூல்ஸ்ல ஆக்டிவேஷன். ஓகே, இது வந்து விண்டோஸ் கீ ஃபைண்டர் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர், இந்த ரெசன் சாஃப்ட்லேருந்து ஒர்க்கு. இது வந்து ஓஇஎம் கீயோட கீ, சரிங்களா? இது வந்து ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சு நான் ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்கிறேன். மேபி இந்த சிஸ்டம் வந்து டெட்டில் இருக்குது, நம்ம சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பயாஸ் பின்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஓஇஎம் கீ எடுக்கிறது அப்படின்றத பற்றி மெயினான டாபிக், அதை தான் நான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன். அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மல்டிபிள் வே இருக்குது. ஒரு இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆர்சி அன்லாக்கரில் பார்த்துருப்போம், ஹெச்பியோட இது எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம். அந்த பயாஸ் பின்னு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோடனே நம்ம அதுலேயே வியூ ஆகும். ஸோ அப்படி ஹெச்பி நான் ஹெச்பி மிஷின்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இப்போ இந்த நான் வந்து லெனோவோ L480 மாடல் கஸ்டமர் பின் இருக்குது. இது வந்து ஒரு ஆல்ட்ரு பண்ண ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்குது. அந்த எக்ஸ் வேல்யூவை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பின்னில் வந்து இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த எக்ஸ் வேல்யூ. எல்லாத்துக்கும் இது தான் காமனாக இருக்கும். நம்ம அதை வச்சு சூஸ் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற பயாஸோட இந்த ஓஇஎம் கீயை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதில் லெனோவா டெல்ல இது வந்து ஓகே, இதில் மனசில் இருக்கான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து வந்துடும். இதுலேயுமே ஓஇஎம் கீ இருக்குது. இது வரல ஒரு ஓஇஎம் கீ, இது வந்து ஆக்டிவேஷன் கீஸ். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேக்கப் பண்ணுற பயாஸில் இருக்கிற ஓஇஎம் கீயை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஸோ என்கிட்ட வந்து இப்போது பயாஸ் பின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணி பேக்கப் பண்ண பின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பயாஸ் பின்ஸ். இது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஒரு 10 GB கிட்ட ஓஇஎம் பேக்கப் பின்ஸ் மட்டுமே இருக்கும். இது எல்லாமே ஒர்க்கிங் பயாஸ்லேருந்து எடுத்தது. ஸோ கலெக்ஷன்ஸ்லேருந்து எடுத்தது கஸ்டமர் ஓல்டு பயாஸ். இது எவ்வளோத்துக்கு இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாமே நான் ரைட் பண்ணி ப்ராப்ளம் சொல்லிட்டு பேக்கப் பண்ணி வச்சது எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒரு 1.5 GBக்கான ஃபைல்ஸ் வந்து நான் பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்காவாக பேக்கப் பண்ண ஒரு ஃபைல்ஸ்லேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, விண்டோஸ் கீ வின் கீ ஃபைண்டர் இது தான், இந்த சாஃப்ட்வேர் தான். இதை வச்சு ஈஸியாக ஒரு 100 பின்ஸ் உங்ககிட்ட இருந்தானா கூட அதிலிருந்து ஒரு ஃபை இதை ஒரு ஃபைலில் வச்சு ஒரு ஃபைலில் இருக்கிற பின்ஸும் எடுக்கலாம். மல்டிப்பிள் ஒரு ஃபோல்டரில் வந்து ஒரு 150 பின்ஸ் இல்லை 100 பின்ஸ் இருக்குன்னா அந்த 100 பின்ஸோட இதுவையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த L480 காட்டேன் பார்த்தீங்களா, அந்த பின்னில் இருக்கிற ஒரு கீயை வந்து இது காப்பி பண்ணி கொடுத்துருக்கு. இதை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். போயிட்டு இது வந்து ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர். இப்போ நான் அது ஒரு டைரக்டரியில் இந்த லோகோ ரிமோட் இதில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஃபோல்டராக வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ எத்தனை பின்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, அதாவது எத்தனை கீஸ் வந்து கிடைக்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா அதில் நிறையா இருக்கும் எங்கிட்ட. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 26 கிட்டே இருக்குது அன்லாக் பண்ண பின்ஸு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அது ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி கீ கொடுக்கறதுக்கு.
இந்த எக்ஸ் வேல்யூ நான் உங்களுக்கு கமெண்ட்டாக அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி எக்ஸ் எடிட்டரில் போட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த டூல்ஸையும் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இந்த இது வந்து எனக்கு எந்த அளவுக்கு எடுக்குது அப்படின்றது தெரியல. ஸோ நான் மேக்ஸிமம் இதில் இதை யூஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன், எடுத்து ஆக்டிவேஷன் வேறு ஒரு கீ வேறு ஒரு சிஸ்டம் போட்டிருக்கேன், ஆக்டிவேட் ஆகிருக்கு. பட் ஆனால் நான் இன்னும் அதை கரெக்ட் வெரிஃபை பண்ணல, அது மேபி ரியலாக எடுத்து கொடுக்குதா அப்படின்ட்டு. பட் ஆனால் இதுவே வந்து நம்ம ஹைரண்ட் பூட் இருந்துச்சுன்னா ஹைரண்ட் பூட்டில் இதே வெர்ஷன்ஸ் டிஃபர் ஆகும். ஆனால் அந்த வெர்ஷனில் அக்யூரேட்டாக நான் செக் பண்ணியிருக்கேன், அதில் வந்து கண்டிப்பாக அது சேம் கீயை வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம ஹைரண்ட் பூட் சிடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைரண்ட் பூட்டை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அது உள்ளே போயிட்டு ஹைரண்ட் பூட்டில் இருந்து இந்த மாதிரி வின் கீ ஃபைண்டர்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணி அந்த பின்னில் அந்த அந்த சிஸ்டமில் இருக்கிறத வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் என்ன கீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் லோடிங். லோட் ஆகுது, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது ஆல்ரெடி நான் பண்ணது தான். இந்த கீஸை அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற பென்சில் அந்த நப்ப காட்டணும் பார்த்தீங்களா, லோகோ ரிமோட்டான அதில் இருக்கிற பென்சில் இது. இது வேறு ஒரு இதே ஃபைலில் அன்லாக் பண்ணது, G6லேருந்து அன்லாக் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஃபைலோட ஃபுல் கீஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த கீஸ் எல்லாமே நம்மளுக்கு காப்பி ஆகிருக்கும் ஆல்ரெடி. நம்ம டைரெக்டாக நோட் பேட் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 30 கீஸ் வந்து அதிலேருந்து பேக்கப் ஆகிருக்கு. ஸோ பேக்கப் ஆன கீஸை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு பார்த்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மெத்தடை வச்சு ஒன்று நம்ம பின்னிலருந்து எக்ஸ் எடிட்டர் மூலயமா பண்ணலாம். அந்த எக்ஸ் எடிட்டரோட வேல்யூ நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வின் கீ ஃபைண்டர் அப்படி இந்த ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இதையும் நான் கொடுக்குறேன். இந்த மூலயமா நம்ம ஈஸியாக வந்து ஒரு பழைய கரப்டட் ஃபைல்ஸில் இருக்கிற அந்த ஓஇஎம் கீயை வந்து நம்ம பேக்கப் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.